ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் ஸ்டியூ. இது வந்து கேரளா ஸ்பெஷல். இது வந்து ஒன் பார்ட் சிக்கன் ஸ்டியூனே சொல்லலாம். வாங்க, இப்போ இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சிக்கன் ஸ்டியூ வைக்கிறதுக்காக நான் இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். பல்லாரி, அதாவது பெரிய வெங்காயம், லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி விட்டால் போதும். பரட்டி விட்டுட்டேன். காரத்துக்காக பச்சை மிளகாய். இதில் நம்ம வேறு காரத்துக்கு வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாவை அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். கேரட், இப்போ இதையும் ஒரு பரட்டு பரட்டி விட்டுடலாம். பீன்ஸ் ஒரு பரட்டு பரட்டி விட்டுறேன். உருளைக்கிழங்கு, இதையும் பெருசு பெருசாக கட் பண்ணியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து பரட்டி விட்டுறலாம். எதுக்காக இதில் இப்போ உடனே உப்பு சேர்க்கணும்னா, அந்த காய்கறிகளோட நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக உப்பு சேர்க்குறேன். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் லைட்டாக வதக்கிறதுனால அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவரே கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ள ஆட் பண்ணிக்கிட்டுறேன். நல்லா பரட்டி விட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் லைட்டாக அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இதில் மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரக பவுடர், கறி மசாலா பவுடர், மல்லிப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால், அதை உள்ளே ஆட் பண்ணுறேன். முதல் எடுத்த தேங்காய் பாலை தனியாக வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டாவது எடுத்த தேங்காய் பாலை தான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வேக வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடிடுறேன். இப்போ இதை ஒரு மூணு விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக ரெண்டாம் பால் விட்டு தான் அவிக்கணும், அதுதான் அதோட ஃப்ளேவரை நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் விசில் வந்தாச்சு, ஸ்டீம் போயாச்சு. நான் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்துட்டு வெஜிடபிள்ஸும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற கெட்டியான தேங்காய் பால் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஏற, சூடு பண்ணனா நம்மளோட சிக்கன் ஸ்டியூ ரெடி. வாசத்துக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும், லைட்டு ஹீட் ஆனால் போதும். அதுக்கு மேலே ஹீட் ஆச்சுன்னா தேங்காய் பால் திரிய ஆரம்பிச்சிரும், அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சுத்தமாக மாறிடும். அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், லைட்டாக ஒரு சூடு கொடுத்துட்டு இப்போ நம்மளோட சிக்கன் ஸ்டியூ சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சிக்கன் ஸ்டியூ ரெசிபி ஆப்பத்து கூட, இடியாப்பத்து கூட, சப்பாத்தி கூட, நான் கூட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.